ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உங்கள் மேல் என்றென்றும் இருப்பதாக. இன்றைய நாளிலே கர்த்தருடைய ஒரு வசனத்தை வேத பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்காய் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். மல்கியா 4:2 ஆனாலும் இந்நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆம், அருமையானவர்களே, இந்நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நீதியின் சூரியன் யாரென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கு யாரெல்லாம் பயந்திருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலே நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் என்பது சுகத்தை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாததுனால அவருக்கு பயப்பட தெரியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ குமாரனாகி இந்த பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முதல் மனுஷனாக இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று. அப்படியாய் மாம்சத்திலே வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவருடைய நாமத்தை இன்றைய நாளில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவருடைய நாமம் இயேசு. இந்த இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் நோக்கி கூப்பிடும்போது அவருக்கு பயப்பட வேணும். அவர்தான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் பயப்படும் போது அவர் நீதியின் சூரியனாய் உங்கள் மேலே உதிப்பார். இந்த பூமியை பாருங்கள், இந்த பூமிக்கு மேலே சூரியன் உதிக்கும் போது இந்த மரங்கள், செடிகள், கொடி எல்லாம் பச்சைகளாக வளர்ந்து செழித்து கனி கொடுக்கிறது, நிழல் கொடுக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது அல்லவா? அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாய் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைய நாளில் உதிக்க விரும்புகிறார். அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் என்கிற சுகமளிக்கிற வல்லமை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது உங்களுடைய வியாதிகளை சுமந்து அவர் சிலுவையிலே தீர்க்கும் போது அவருடைய கைகளிலேயும் கால்களிலேயும் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். அவருடைய சரீரம் பாரினால் அடித்து கிழிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்திலே தலையிலே முள்முடியை வைத்து சூடி அவரை அடித்தார்கள். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு தொங்கினது. இரத்தம் தாரை தாரையாய் வழிந்ததை பார்க்கிறோம். அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமாகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் இந்த காயங்கள் உங்களுடைய வியாதிகளை அப்படியே உங்களை விட்டு சுகமாக்கி வாழ வைக்கிறது. இந்த இயேசு உங்கள் மேல் சூரியன் ஒரு மரத்து மேலே உதித்தால் அந்த மரத்துக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் என்று பாருங்கள். அந்த மரமானது என்ன செய்யும் என்று பாருங்கள். செழித்து வளர்ந்து ஓங்குறது போல, இதுவரை ஒரு பட்டுப்போன மரத்துக்கு சூரியன் தேவையில்லை. பட்டுப்போன மரம் போல் உங்களோட வாழ்க்கை இருந்திருக்கலாம், கனியற்ற மரம் போல் உங்களோட வாழ்க்கை இருந்திருக்கலாம். எதை செய்தாலும் ஒரு பிரயோசனம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். என் வாழ்க்கையில் நன்மையே இல்லையே, என் வாழ்க்கையில் எல் நன்மையை செய்ய போனாலும் தீமையாக மாறுகிறது, என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே, வேதனையாக இருக்கிறனே, எனக்கு வியாதி படுக்கையில் இருக்கிறதே, வியாதி என்னை படுக்கையிலே வைத்திருக்கிறதே, வியாதி என்னை வாட்டி வதைக்கிறதே, எனக்கு சுகம் இல்லையே என்று நீங்கள் கதறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் உங்களோட வாழ்க்கையில் நீதியின் சூரியனாய் உதிக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிற உன் ஒளி வந்தது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் உன்மேல் உதித்தார், நீ எழும்பி பிரகாசி என்று சொல்லப்படுகிறது. இயேசு நீதியின் சூரியனாய் உங்களோட வாழ்க்கையில் உதிக்க விரும்புகிறார். உங்களோட வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருந்தது, நீங்கள் நீதியாய் வாழ்ந்தும் அநீதி என்கிற ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் தவறு என்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேல் சுமத்தப்பட்டதல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் இல்லாததுனாலே இவைகள் எல்லாம் சம்பவித்தது. கர்த்தராகிய ஆண்டவர் நீதியின் சூரியனாய் உங்களோட வாழ்க்கையில் வர விரும்புகிறார். இந்த நீதியின் சூரியன் என் மேலே உதிக்கட்டும், என்னால் என் குடும்பத்து மேலே உதிக்கட்டும், என்னுடைய எதிர்காலத்து மேலே உதிக்கட்டும், என் படிப்பு மேலே உதிக்கட்டும், என் மனைவி மேலே உதிக்கட்டும், வியாதி படுக்கையில் இருக்கிற கணவன் மேலே நீதியின் சூரியனாகிய இயேசு உதிக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். இந்த இயேசு நீதியின் சூரியன்.
சொன்னான், இந்த நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும், அவருடைய செட்டைகளின் கீழ் இருந்து சுகம் அளிக்கிற வல்லமை, சுகம் ஆசீர்வாதம் இறங்கி வரும். நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று அந்த வாக்குத்தத்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே உதிக்கும் போது உங்களோட வாழ்க்கையில் இல்லா பலவீனங்கள் எல்லாம் நீங்கி ஒரு புதிய சுகம் வரும். ரெண்டாவது, வெளியே நீங்கள் போக முடியாதபடி ஆஸ்பத்திரியிலே ஒரு அறைக்குள்ளே அடைக்கப்பட்டது போல எழும்ப முடியாமல் நடக்க முடியாதபடி காரியங்களை செய்ய முடியாதபடி கட்டுப்பட்டபடி உங்களுடைய பலவீனமாய் மாறி இருக்கலாம் ஒருவேளை, அல்லது ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே நீங்கள் வியாதி படுக்கையிலே இருக்கலாம். உங்களை பராமரிக்க மற்றவர்கள் தேவையாக இருக்கிறது, ஒரு காரியத்தை சொந்தமாய் உங்களால் செய்யக்கூடாதபடி உங்களோட வாழ்க்கை இருக்கலாம். அந்த நேரத்திலே இந்த நீதியின் சூரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, என் வியாதி மேலே உதியுங்க, என் இருதயத்துக்குள்ளே உதியுங்க நீதியின் சூரியனே, உங்களோட சட்டைகளின் கீழே இருக்கிற அந்த ஆரோக்கியத்தை அந்த சுகத்தை எனக்கு தாங்கண்டு கேளுங்க. அப்படியாய் அவர் உதிக்கும் போது நீங்கள் வெளியே புறப்பட்டு மருத்துவமனை விட்டு வெளியே புறப்பட்டு போகிறது போல சுகமாகி நீங்கள் வெளியே போவீங்க. வீட்டில் படுக்கையில் இருக்கிறீங்க, சில காரியங்களை சொந்தமாக செய்ய முடியாதபடி மற்றவருடைய உதவியை நாடி இருக்கிற நீங்கள் இப்பொழுது இயேசுவின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும் போது, இயேசுங்கிற அந்த சூரியன் உதிக்கும் போது ஒரு மரம் செழிக்கிறது போல் உங்களோட வாழ்க்கை செழிக்க போகிறது, உங்களோட சரீரம் செழித்து சுகமடைய போகிறது, உங்களோட குடும்பம் செழிக்க போகிறது. ஐயோ, வியாதி படுக்கையில் விழுந்து விட்டேனே, எனக்கு வேலை இல்லையே, பணம் இல்லையே, எனக்கு செலவாக இருக்கிறதே, கடன் பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு வேளை நீங்கள் கதறலாம். என்னால் கடந்த கால பிரச்சனை எல்லாவற்றையும் முடிக்கும்படியாய் நீதியின் சூரியனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் உதிக்க போகிறார், உங்களோட குடும்பத்தில் உதிக்க போகிறார். அப்பொழுது ஒரு மரம் எப்படி செழிக்குமோ அப்படியாய் உங்களோட வாழ்க்கை செழிக்கும். ஆம்பரியமானவர்களே, இயேசு சொன்னால் அப்படியே செய்து விடுவார். நீங்கள் இயேசுவே, அந்த நீதியின் சூரியனே இருதயத்துக்குள்ளே வாரும், என் வாழ்க்கையில் உதியுங்க, என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே. நான் வெளியே போக முடியாதபடி அநேக மாதங்களாய் வருஷங்களாய் வீட்டுக்குள்ளே நான் அடப்பட்டு இருக்கிறேனே, என்னுடைய வியாதி நிமித்தம் என்னுடைய பிரச்சனைகள் நிமித்தம் என்னால் வெளியே போக முடியவில்லை என்று கதறுகிற உங்களை ஆண்டவர் சுகமாக்கி அந்த நீதியின் சூரியன் உங்களை பிரகாசித்து மரம் கிளைவிட்டு விலைகளை விட்டு துளிர்க்கிறது போல ஒரு பெரிய செழிப்பு உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும், ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இயேசுவால் எல்லாம் கூடும். அவர் நீதியின் சூரியன். அந்த நீதியின் சூரியன் கூட வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் இப்படியான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்திருக்க மாட்டீர்கள். இந்த நீதியின் சூரியனை இன்றைய நாளில் உங்களுடைய சொந்த இரட்சகராக, சொந்த மீட்பராக, சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவங்கிற நீதியின் சூரியனை உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் வாழ்க்கை சூரியன் எப்படி இந்த தாமரைக்கு சூரியனை கண்ட தாமரையை போல முகம் செழிக்குது என்று சொல்லுவாங்க, அப்படி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியாய் உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் செழிக்க பண்ண போகிறார், மகிழ்ச்சியாக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல நல்ல புஷ்டியாய் நீங்கள் செழித்து வளர போகிறீங்க. உங்களோட குடும்பம் செழிக்க போகிறது, நீங்கள் வாழ்ந்திருக்க போகிறீங்க. உங்கள் மூலமாக இன்னும் அநேகருக்கு இந்த நீதியின் சூரியனை நீங்கள் அறிவித்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறீங்க. ஆம்பரியமானவர்களே, இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர், இன்றும் அவர் உயிருடன் இருக்கிறார், உங்களை நோக்கி பார்க்கிறார், உங்களோட வாழ்க்கையில நீதியின் சூரியனாய் வர விரும்புகிறார், உங்களுடைய பட்டுப்போன வாழ்க்கையை மீண்டும் துளிக்க விரும்புகிறார். ஆகவே இன்றைய நாளில் அருமையானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுங்கள். உங்களோட குடும்பத்துக்கு மேலே அவர் நீதியின் சூரியனாய் உதிக்கும்படி கூப்பிடுங்கள். உங்களோட உள்ளத்துக்குள்ள நீதியின் சூரியனாய் அவர் உதிக்கும்படி கேளுங்கள். அவருடைய செட்டைகளுங்களில் இருக்கிற அந்த ஆரோக்கியம்ங்கிற சுகத்தை கேளுங்கள். உங்களுடைய சரீரத்தை இருதயத்தை காயங்களை அவர் குணமாக்கிற தெய்வனண்டு வேதம் சொல்லுகிறதல்லவா. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளரும்படி அவர் செய்ய போகிறார். ஏனென்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்களை நீ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை நேசித்தாலும்
யார் நேசித்தால் அந்த நேசத்தை விட அதை விட அதிகமாய் நேசிக்கிற ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து தான். அந்த நீதியின் சூரியன் உங்களுக்குள்ளே உதிக்கும்படி, உங்களோட குடும்பத்துக்குள்ளே உதிக்கும்படி நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். பிதாவே, நம்முடைய குமாரன் இயேசு ஆகிய நீதியின் சூரியன் எனக்குள்ளே உதிக்கட்டும் அப்பா, என் இருதயத்துக்குள்ளே உதிக்கட்டும், என் குடும்பத்து மேலே உதிக்கட்டும், என்னுடைய எதிர்காலத்து மேலே உதிக்கட்டும், என் பிள்ளைகள் மேலே உதிக்கட்டும், என் பெற்றார்கள் மேலே உதிக்கட்டும். ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்கள் பிரகாசியுங்க. உங்களுடைய சட்டைகளின் கீழே இருக்கிற அந்த ஆரோக்கியம் இயேசுவே என்னை குணமாக்கட்டும், என் குடும்பத்தை குணமாக்கட்டும், என் பெற்றாரை குணமாக்கட்டும் என்று கேளுங்க. ஆண்டவர் அப்படியே செய்வார், இப்பொழுது செய்வார். அவர் உங்கள் அருகிலே கடந்து வருகிற தேவனாய் இப்பொழுது வருகிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் பெற்றுக் கொள்ளுவார்கள், சுகத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் போது இதுவரை உங்களோட வாழ்க்கையில் இருந்த பாவ இருள், உங்களோட வாழ்க்கையில் உங்களை வியாதியாக்கி படுக்கையிலே போட்டுவிட்ட இருள் ஓடும், அவைகளுக்குள்ளே இருக்கிற பிசாசுகள் ஓடிவிடும். என்கிற நீதியின் சூரியன் உதிக்கும் போது ஒரு மரம் சொல்லிக்கிறது போல, சூரியன் மூலமாய் சொல்லிப்பது போல உங்களோட வாழ்க்கை இன்று முதல் சொல்லிக்கும். இயேசுவை செய்கிறார். இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்களோட உள்ளத்துக்குள்ள அவர் வரும்போது உங்களோட வாழ்க்கை செழிக்கும். ஒரு பட்டு போன மரம் மீண்டும் துளித்து எழும்பி செழித்து கனி கொடுப்பது போல உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். இயேசு அப்படியாய் ஆசீர்வதிக்கிறார். நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டதுனால உங்களோட வாழ்க்கை மாறிட்டு, அது இந்த கணம் முதலே மாறிவிட்டது. இயேசு மாற்றுகிறார். இயேசு உங்களோட வாழ்க்கையை சொல்லிக்க பண்ணுகிறார். அந்த நீதியின் சூரியன் உதித்து அதன் சட்டைகளின் கீழ் இருந்த ஆரோக்கியம் உங்களோட குடும்பத்து மேல கடந்து வருகிறது, உங்கள் மேல கடந்து வருகிறது, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் நீதியின் சூரியன் உதித்து பிரகாசித்து உங்களை சொல்லிக்க பண்ணுகிறதற்காய் நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் வியாதியில படுத்திருக்கிற குடும்ப உறுப்பினர்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகமாகி எழும்பும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இயேசு என்னை நேசிப்பாரா, இயேசு என்னையும் குணமாக்குவாரா, நான் ஒரு பாவியாயிட்டே என்று சொல்லுகிற மனிதர்களே, உங்களையும் இயேசு நேசிக்கிறார். இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து நீதியின் சூரியனாய் உங்களை மேலே உதித்து உங்களை மீண்டும் வாழ வைக்க போகிறார். இயேசுவை மாத்திரம் உங்களோட உள்ளத்தில் சொந்த இரட்சகராய் தெய்வமாய் மீட்பராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். முழுவதையும் அவர் மாற்றி விடுவார். செழித்திருப்பீர்கள். வெளியே போய் கொளுத்த கன்றுகளை போல வாழ்வீர்கள், வளருவீர்கள். ஏனென்றால் இயேசு உங்கள் மேலே உதிக்கிறார். நீதியின் சூரியனாய் உங்களோட வாழ்க்கையில நீதி கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்குற உங்க மேலே நீதியின் சூரியனாய் இயேசு உதித்து உங்களோட வாழ்க்கைக்கு நீதியை கிடைக்க பண்ணுகிற தேவனாய் கடந்து வருகிறார். என்றே நாள்ல ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்ததுனால ஒரு மகிழ்ச்சி, ஒரு விடுதலை, ஒரு சுகம், உங்களோட வாழ்க்கை மாறுகிறது, இழந்து போன நம்பிக்கைகள் மீண்டும் பலன் கொள்ளுகிறது. இயேசு உங்களுக்குள்ளே வருகிறார். இயேசுவே ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நீங்க பிரவேசிங்க. நீதியின் சூரியனாய் பிரவேசி அவங்களோட வாழ்க்கைக்கு நீதி கிடைக்க பண்ணி, சுகம் கிடைக்க பண்ணி, அவங்களை செழிக்க பண்ணி, நீங்க ஆசீர்வதித்து, மருத்துவமனையில் இருந்த நாட்கள் போதும், பணம் செலவழித்தது போதும், வீட்டிலே வியாதி படுக்கையில் இருந்தது போதும், இப்பொழுது அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளரத்தக்கதாய் புதிய சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆம், அருமையானவர்களே, உங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிற நீதியின் சூரியன் உதித்திருக்கிறது. அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்க காண போறீங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென்.